அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, அன்பான சிவ சொந்தங்களே, இந்த ஆடியோவின் தலைப்பு என்னன்னா, காகத்திற்கு நாம் சாதம் வைக்கும் பொழுது காகம் சாதம் எடுக்கவில்லை என்றால் என்ன தோஷம் வரும் அப்படிங்கிற தலைப்பில் எனது கருத்தை பதிய வைக்கப் போகின்றேன். நான் டாபிக் போகிறதுக்கு முன்னால் வழக்கம் போல் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த விதமான ஆன்மீக பொருட்கள் வேணாலும் ஆனந்தவழி.com அப்படிங்கிற ஆன்லைன் சைட்டில் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்ன பொருள் வேணும் சொன்னீங்கன்னா அதோடைய விலை எப்படி வாங்குறதுங்கிற டீட்டெயில் கொடுப்பேன். எந்த பொருள் நீங்கள் பதிவு செய்தாலும் ராசி நட்சத்திரம் குறிப்பிட்டு பதிவு செய்யுங்கள். ஊரடங்கால் ஏற்பட்டுள்ள மந்தத்தன்மை நீங்குவதற்கு இந்த சாந்தி பரிகாரப்படி நம்ம சேனலை அறிமுகப்படுத்தியிருக்கோம். 18 மூலிகள் அடங்கிய சாந்தி பரிகாரப்படி, அதை வேணும்னாலும் பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் அல்லது நீங்களே வாங்கி நீங்கள் அதை பயன்படுத்தினாலும் சந்தோஷமே. டாபிக்கு போகிறேன். காகத்திற்கு சாதம் வைப்பது நமது மதத்தினுடைய ஒரு ஐதீகம். அதாவது நம்முடைய பித்ருக்கள், நம்முடைய முன்னோர்கள், இறந்த முன்னோர்கள் காகத்தின் வடிவில் நம் வீடு தேடி வருவர் என்று நமது புராணங்கள் சொல்லுது. அவ்வாறு காகத்திற்கு நம்ம ஒவ்வொரு அமாவாசை சாதம் வைக்கிறோம், ஒவ்வொரு சனிக்கிழமை சாதம் வைக்கிறோம், அல்லது டெய்லியும் சிலர் காகத்துக்கு சாதம் வைக்கிறாங்க. அவ்வாறு சாதம் வைக்கும் பொழுது நமது முன்னோர்கள் காகத்தின் வடிவில் நம்ம வீடு தேடி வந்து அந்த காகத்தை சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஆழமான நம்பிக்கையில் தான் நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நிறைய சகோதரிகள் நேற்று அந்த அமாவாசைக்கு காகத்திற்கு சித்திரை அமாவாசைக்கு சாதம் வைத்துவிட்டு நிறைய சகோதரிகள் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, ஐயா நாங்கள் சாதம் வைத்து விட்டோம், ஆனால் காகம் எடுக்கலை, எங்களுக்கு பயமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, என்ன பிரச்சனை வருமோ, என்ன தோஷம் வருமோ அப்படிங்கிறது, ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டு நிறைய பேருங்க, குறைஞ்சது ஒரு 20 பேருக்கு மேலே இருப்பாங்க, நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காக இந்த விளக்கம் நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. காகத்திற்கு சாதம் வைத்து சாப்பிடுவது உங்களது கடமை, அந்த ஐதீகத்தை பின்பற்ற வேண்டியது உங்களது கடமைன்னு நான் சொல்லுவேன். அவ்வாறு நீங்கள் காகத்திற்கு சாதம் வைத்து விட்டு நீங்கள் உங்களது அடுத்த பணியை செய்யலாம். காகம் சாப்பிடுது சாப்பிடாமல் போகுது அது உங்களது பிரச்சனை அல்ல. என்னடா சாமி இப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு சில இடங்களில் காகம் உடனே வந்து சாதம் எடுத்துரும், ஒரு சில நேரங்களில் வந்து காகம் கொஞ்சம் லேட்டாக வரும். இன்னொரு விஷயம்னா, நீங்கள் காகத்துக்கு சாதம் வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுருந்தீங்கன்னா அதுக்கு பயந்துட்டே காக்கா வராமல் கூட போகும். அதனால் எப்படி நம்ம இலையில் சாப்பாடு வைக்கும் பொழுது சுவாமிக்குன்னு கொஞ்சம் எடுத்து வைப்போம் தெரியுங்களா, இது நிறைய பேருக்கு இந்த பழக்கம் உண்டு, எனக்கும் அந்த பழக்கம் உண்டு. கொஞ்சம் சாப்பாடு எடுத்து இலையில் வச்சுட்டு அப்படி தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம். அது வந்து சுவாமியினுடைய பங்கு, தெய்வத்தினுடைய பங்கு. அந்த மாதிரி தான் காகத்திற்கு நீங்கள் எடுத்து வச்சிடுறீங்க, அது சாப்பிட்றதோ சாப்பிடலையோ உங்களது கடமையை சரியாக செஞ்சிட்டீங்க, நிச்சயமாக அது சாப்பிடும். சாப்பிடினாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அதனால் எந்த தோஷமும் வராது. அதை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த ஆடியோ வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல தகவலை, இந்த நல்ல தகவலை அனைவருக்கும் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா பல பேர் மனக்குழப்பத்தோடு இருப்பாங்க, காகம் சாதம் எடுக்கலையே, நின்றுட்டு காக்கா காகான்னு கத்திட்டு இருப்பாங்க, அப்பயும் கூட வராது. ஆனால் ஒரு சில இடத்துல காகம் சாதம் எடுத்துகிற டக்குனியாக அது வந்து பழகிருக்கும், புதுசாக வைக்கிறவங்கள்ட்ட எடுக்காது. இதே நீங்கள் வச்சுட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதுவே வந்து சாப்பிட்டு போகும். அதனால் காகம் சாதம் எடுக்குது எடுக்கிறாது ரெண்டாவது விஷயம், வைக்கிற கடமையை நீங்கள் சரியாக செய்யுங்க, மற்றதெல்லாம் அந்த இறைவன் பார்த்துப்பார் அப்படிங்கிறது அடியனின் கருத்து. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.